ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்க்கு ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே சமயம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற டெலகிராம் லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஜேபிஏ தமிழ் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராம் சர்ச் பாக்ஸில் சர்ச் பண்ணுங்கள். நியர்லி 1000 மெம்பர்ஸ்க்கு மேலே இருப்பாங்க, அதுதான் நம்மளுடைய குரூப். சரிங்களா? ஓகே, ஃபைன். ஃபர்ஸ்ட், நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஸ்டாக் செலெக்ஷன் அப்படிங்கிறதே ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் ஃபர்ஸ்ட் நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் மந்த்லி டைம் ஃப்ரேமை வச்சு டெக்னிக்கலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணுறது ஒரு முக்கியமான விஷயம். சரிங்களா? இதில் உங்களுடைய முழு ஸ்டாக் செலெக்ஷனும் எதில் இருக்கணும் அப்படின்னா நெஃப்டி 50 ஆர் எல்ஸ் நெக்ஸ்ட் 50ல இருக்கணும். சரிங்களா? ஏன் அப்படின்னா, நீங்கள் நிறைய இடத்துல ஷேரை வாங்கிடுவீங்க, விற்கும்போது வாங்கிறதுக்கு ஆள் இருக்காது. சரிங்களா? நீங்கள் ஊர் பேர் தெரியாத கம்பெனியில் நீங்கள் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பிரச்சனைக்குரியதாக மாறும். அதனால் நெஃப்டி 50 நெக்ஸ்ட் 50 டக் அப்படின்னு சொல்லுவோம்ல, முடவாத்து, அந்த பிரச்சனை வந்து இதில் மேஜராக இருக்காது. சரிங்களா? ரெண்டாவது விஷயம், மந்த்லி டைம் ஃப்ரேமை நீங்கள் யூஸ் பண்ணச்ச. சரிங்களா? இப்போ நார்மலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 100 ஸ்டாக் இருக்குது நெஃப்டி 50 நெக்ஸ்ட் 50. அந்த 100 ஸ்டாக்கையும் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு ட்ரெண்டாக ஐடென்டிஃபை பண்ணுங்கள் மந்த்லி டைம் ஃப்ரேமில். அதாவது நார்மலாக பை சைட் தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். சரிங்களா? இந்த டெய்லி இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் போகிறீங்க அப்படின்னா, ஏன்னா செல்லிங் காட்டிலும் ப்ரிடிக்ஷனை காட்டிலும் பையிங்க்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரிங்களா? அதனால் ஃபர்ஸ்ட் மூணே விதம் தான் ட்ரெண்டை பொறுத்த மட்டும். ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட், செகண்ட் ஃப்ளாட், தேர்ட் டவுன் ட்ரெண்ட். சரிங்களா? நீங்கள் இப்படி எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த அப் ட்ரெண்டையும் ஃப்ளாட்டையும் மட்டும் யூட்டிலைஸ் பண்ணுங்கள், இந்த டவுன் ட்ரெண்ட் ஸ்டாக்கை அவாய்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும். இப்போது இதிலே ரெண்டு இடம் இருக்குது டெக்னிக்கலாக நீங்கள் பார்க்கச்ச, நீங்கள் ரெண்டு இடத்துல என்ட்ரி கொடுக்கலாம். சரிங்களா? சப்போர்ட், ரெசிஸ்டண்ட். ஸோ மார்க்கெட் இப்படி ஜிக்ஸாக்காக மூவ் ஆகிட்டுருக்கோம், என்ன பண்ணுங்கள், 100 ஸ்டாக்கையும் ரிசர்ச் பண்ணி அப் ட்ரெண்டில் நீங்கள் பார்க்கச்ச ஒரு 4-5 ஸ்டாக் கட்டாயமாக இருக்கும். நீங்கள் 100 ஸ்டாக்கை ரிசர்ச் பண்ணும்போது இதில் சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகுதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். நீங்கள் இங்கே பார்த்துட்டீங்க அப்படின்னா, இப்போ இந்த 1-day-ஆ நான் கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் 1-day-ஆக கன்வெர்ட் பண்ணி இங்கே செக் பண்ணால் உங்களுக்கு ஒரு கிளியர் வியூ கிடச்சிரும். சரிங்களா? நமக்கு தேவை இந்த ஜிக்ஸாக் கிளியர் கட்டாக கிடச்சிட்டு. சரிங்களா? இதை மந்த்லி டைம் ஃப்ரேமில் போட்டிங்கன்னா ஈஸியாக உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இங்கே ஒரு பிரேக் அவுட்டில் நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி பாயிண்ட்டை கொடுத்து ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம், நீங்கள் வெயிட் பண்ணி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்டாக் செலெக்ஷனுங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நெஃப்டி 50 நெக்ஸ்ட் 50 ட்ரெண்டில் சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போனால் நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி பாயிண்ட் கொடுக்கலாம். சரிங்களா? 100 ரிசர்ச் பண்ணணும். ஸோ இதில் ட்ரெண்டையே பிரேக் அவுட் பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், என்ட்ரியை கொடுத்து ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம். இது நுட்பமான விஷயம். சரிங்களா? இது டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான், ஏன்னா நீங்கள் லாங் ரனில் ட்ரேட் பண்ண போகிறீங்க. மார்க்கெட் ஜிக்ஸாக் மோட்லேயே போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகிற ஸ்டாக்லேயும் ட்ரெண்டை பிரேக் பண்ணுற ஸ்டாக்லேயும் என்ட்ரி கொடுத்தா மட்டும்தான் குவாலிட்டியாக நீங்கள் ப்ராஃபிட்டை மேக் பண்ண முடியும். சரிங்களா? மூணாவது முக்கியமான விஷயம், கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இண்டிகேட்டர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா லாங்கில் நீங்கள் சர்வே பண்ண போகிறீங்க. சரிங்களா? ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் வெயிட் பண்ண போகிறீங்க. இதில் இந்த ஆர்எஸ்ஐயை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா, இதில் உங்களுக்கு நுட்பமாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை. இதில் நீங்கள் சிம்பிளாக தெரிஞ்சிக்கக்கூடியது, இங்கே 80 சரிங்களா, 30 சொல்லுவாங்க, 20 சொல்லுவாங்க. இந்த லெவல் எதுக்காக அப்படின்னா, இப்போ வந்து ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். அதாவது ஸ்டாக் வந்து நிறையா பேர் வாங்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும், மேலே ஆகும், மேலே போயிட்டே இருக்கும். ஒரு கம்பெனி நீங்கள் ஒரு 100 ஸ்டாக் தான் வெளியிட்டிருக்காங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, 80% பேர் என்ன பண்ணிட்டாங்க, ஷேரை வாங்கிட்டாங்க. சரிங்களா? அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்க விற்பாங்க. சரிங்களா?
அப்போ விற்கும் போது கீழே இறங்கும். அப்போது இந்த இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது எவ்வளோ சதவீதம் ஷேரை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, ட்ரேடிங் எப்படி போயிட்டுருக்கு, ப்ரீவியஸாக நடந்த ஹிஸ்ட்ரி, இல்லை எப்படி பிரேக் அவுட் நடந்திருக்கு, இதெல்லாம் ஷோ பண்ணி உங்களுக்கு முன்னாடி காட்டும் சரிங்களா. அதனால் ஏதோ ஒரு இண்டிகேட்டரை நீங்கள் தெளிவாக யூஸ் பண்ணும். இப்போ 20லேருந்து சரிங்களா, இப்போ 20க்கு மேலேருந்து ட்ராவல் பண்ணச்ச நீங்கள் என்ன பண்ணலாம், மந்த்லி டைம் ஃப்ரேம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான வியூ கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், 20லேருந்து மேலே வரைச்ச பையிக்கும் சரிங்களா, 80லேருந்து கீழே லோவில் வரைச்ச செல்லுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்லாயிருக்கும். ஏதோ ஒரு இண்டிகேட்டரை பர்பஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா கண்டிப்பாக தெரியணும். என்எஸ்சி வெப்சைட்டில் வந்துட்டு டாடா ஸ்டீல் டைப் பண்ணுங்கள் சரிங்களா. இதில் வந்துட்டிங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் டேட்டான்ருக்கும். ஏன் அப்படின்னா, என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கே நான் முக்கியமாக சொல்கிற விஷயமும் இது தான். என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டாக் தொடர்ந்து எவ்வளோ அளவுக்கு மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா ப்ராஃபிட்டில் போகிற கம்பெனியில் தான் நம்ம ப்ராஃபிட்டை மேக் பண்ணணும். இதில் டேட்டா எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லாஸ்ட் செப்டம்பர்லேருந்து சரிங்களா, ஸ்டார்டிங்கிலேருந்து எப்படி வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். ப்ரைஸ் வேல்யூ எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஓப்பன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சரிங்களா. அதே மாதிரி முடிகிற டைம் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். இதில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, 152லேருந்து அப்படி இன்க்ரீஸ் ஆகி 166ல் இருக்குது சரிங்களா. அப்போ என்ன ஆகிட்டுருக்கு, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இது நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான சிக்னல் சரிங்களா. இப்போ தொடர்ந்து சரிவில் இருக்க ஸ்டாக்கில் நீங்கள் பை எடுத்தீங்கன்னா ஃபெயிலியர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். இன்னொன்று, இதில் நீங்கள் பார்க்கும்போது வேல்யூஸ், வால்யூம் இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. வால்யூம் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு, ஸோ நிறையா இன்வெஸ்டர் வந்துகிட்டே இருக்கிறாங்க, இந்த வால்யூம் செல்லுக்கும் இருக்கும் பையுக்கும் இருக்கும் சரிங்களா. ஸோ அதை நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துடும். நிறையா பேர் செல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்கன்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கும். ஸோ வால்யூமும் இதில் கட்டாயமாக செக் பண்ணலாம். ஸோ ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம். கடைசியாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஐந்தாவது, நீங்கள் எதில் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணாலும் சரி சரிங்களா, ட்ரெண்டு ரொம்ப முக்கியம். அதுவும் நெஃப்டியில் ட்ரெண்டு முக்கியம். ஏன்னா ஹோல் இந்தியாவில் வேர்ல்டு லெவலில் நீங்கள் பார்க்கும்போது மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஃபர்ஸ்ட் இந்தியாவோட மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. அதில் நெஃப்டி தான் ரெப்ரசன்ட் பண்ணும் சரிங்களா. ஸோ இந்தியா மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இது தொடர்ந்து உச்சத்தில் போயிட்டு ட்ராவல் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா பெஸ்ட்டு சிக்னல் ஃபார் ட்ரேடிங் சரிங்களா. இல்லை மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணுறதும் நல்லது. நீங்கள் இதுக்குள்ளே வரணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ரிஸ்க் லவ்வராக, ரிஸ்க் டேக்கராக, ரிஸ்க் அவேரராக அப்படிங்கிறத ஒரு புரிதல் வரணும். மினிமம் 1 இயர் பக்கம் ட்ரேடிங்கில் எக்ஸ்பீரியன்ஸாக கெயின் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள், நிறையா அனுபவம் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் சுற்றி சுற்றி சின்ன சின்ன விஷயமும் சுற்றி சுற்றி நீங்கள் பார்த்தா மட்டும்தான் தொடர்ச்சியாக சக்ஸஸ் பண்ண முடியும். என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், சி யூ.